சிறந்த கவிதையாளர், பாடலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், பாடகர் என பன்முகங்களை கொண்ட கவியரசி திருமதி ஸ்ரீ திலகா அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நமது தமிழ் தாமரை தொலைக்காட்சி நேயர்களுக்காக. அன்பார்ந்த தமிழ் தாமரை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் திலகா. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. எனக்கு சிறு வயது முதலே கதை கவிதை இதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. இந்த ஆர்வம் எதனால ஏற்பட்டுச்சுன்னா, எங்கள் அண்ணா வந்து ரொம்ப கதை கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அவங்கள பார்த்து பார்த்து சின்ன வயசு முதலிருந்தே அவங்க எழுதி வச்சிருக்கிறத தெரியாமல் நான் படிக்கிறது உண்டு. அப்புறம் அந்த ஆர்வம் எனக்குள்ள ரொம்ப வளர்ந்து போச்சு. அப்புறமா மலர்களையும் செடிகளையும் பார்க்கின்ற அந்த தனிமையான நேரங்களில் நான் நிறைய கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகளாக எழுதி அப்புறம் சிறுகதைகள் ஆரம்பித்தேன். சிறுகதைகள் எழுத ஆரம்பித்து ஒரு பத்திரிகைகளுக்கு நிறைய கதைகள் எழுதினேன். அதற்கு பிறகு வானொலி ரேடியோ நிலையங்களில், ஆல் இண்டியா வானொலி ரேடியோ நிலையத்தில் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கேன். சில நாடகங்களில் அந்த கதாபாத்திரத்தை நானே ஏற்று நடிச்சிருக்கிறேன். ஏன்னா அப்பந்தான் அதை உணர்வுபூர்வமாக அந்த நடிப்பு நமக்கு வரும். அந்த கதையில் முழுமையாக அந்த பேசுகிற எல்லா உணர்வுகளும் வெளிப்படும் சொல்லி அதை நானே நடித்திருக்கிறேன். இப்படி சிறுகதைகளும் கவிதைகளும் பத்திரிகையில நான் எழுதிட்டு வந்த எனக்கு சினிமாவில் பாடல்களை பார்த்து ரொம்ப நான் பாடல்கள்லாம் ரசிப்பது உண்டு. தாமரை அவங்கெல்லாம் எழுதுகிற பாடல்கள்லாம் கேட்டுட்டு நம்மளும் பாடல் எழுதினா என்ன அப்படின்னு முதல் முதலாக சுவாமி பாடல்கள் தான் நான் எழுதி பாடினேன். அப்புறமா திரைப்படத்திற்கு நான் பாடல் எழுதணுங்கிற ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தப்புறம் நிறைய தயாரிப்பாளர்களையும் டைரக்டரையும் போய் பார்த்தேன். ஆனால் அவங்க எல்லாரும் அமைதியாக கேட்டு அவங்களுடைய படங்களுக்கு வாய்ப்பு தந்தாங்க. நிறைய நண்பர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் இந்த சினிமா துறையை நான் ரொம்ப பயந்தேன். எப்படி போய் நம்ம வாய்ப்பு கேட்கறது கொடுப்பாங்களேன்னா நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் எல்லா டைரக்டரும் நல்லா அமைதியான முறையில் பேசி என்னுடைய வரிகளெல்லாம் படித்து பார்த்து சில பேர் வந்து அடுத்த படத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சில பேர் அந்த ஸ்பாட்லேயே எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு எழுதியிருக்கிறேன்னா இந்த சினிமா துறையில உள்ள தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன், கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நான் இப்போ ரீசெண்டா கிளம்பிட்டாங்கய்யா படத்துல நாலு சாங் நான் தான் எழுதியிருக்கிறேன். அந்த படங்களை நிச்சயமா வெளி வரும்போது எல்லாரும் நீங்க எல்லாம் பார்க்கணும். பசிய பத்தி, இப்ப ஒரு மனிதனுக்கு சாப்பாடு சரிவர கிடைக்கலன்னா அவனுடைய நிலைமை என்ன, அந்த சாப்பாடு கிடைக்காதனால அவன் என்ன பாடுபடுறான், இதெல்லாம் பத்தி அதுல நான் எழுதியிருக்கிறேன். நிச்சயமா நீங்க எல்லாம் அதை பார்க்கணும். நான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கேன். அதுல வந்து என்ன கவர்ந்தது, எனக்கு பிடிச்ச நாடகம்னு எடுத்துக்கிட்டா புதிதாய் பிறந்தான் இருந்து ஒரு சிறுவனை பத்தி எழுதினது. ஒரு குடிகார தகப்பனை திருத்துற அந்த சிறுவனுடைய கதை. அது எல்லார் இடத்துலயும் எனக்கு ரொம்ப பாராட்ட வாங்கி தந்தது. அப்புறம் இனியும் தொடராது, அவள் ஒரு கண்மணி, கடலில் கலந்த நதி, இப்படி நிறைய நாடகங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அதன் பிறகு சிறுகதைகளும் நிறைய பத்திரிகைகளுக்கு நான் எழுதியிருக்கேன். தீபாவளி, பொங்கல்னா என்னோட எல்லா பத்திரிகைகளோடையும் என்னுடைய சிறுகதைகள் நிச்சயமாகவே இருக்கும். எனக்கு மேலும் மேலும் சிறுகதைகள் எழுதி கொண்டு இருக்கும் போதே திரைப்பட பாடல்கள் எழுதுனுங்கிற ஆர்வம் நிறையவே வந்தது. அப்புறம் அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டேன். நிறைய நண்பர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சென்னைக்கு வந்து முதல் முதலாக நான் எழுதின படம் வந்து முத்து பேச்சுங்கிற படத்துல வந்து ஒரு பாடல் எழுதினேன். புயலால் மனதில் புகுந்தாய், புது மலராய் மனதில் நிறைந்தார், விழியால் என்னை தாக்கி நெஞ்சில் மஞ்சள் போட்டாங்கிற ஒரு பாடல் எழுதினேன். அப்புறமா திருவைக்காடு, மடானி, கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா, அது ரீசெண்டா நான் எழுதின படம். அது இன்னும் ஒன்று 2 மந்த்ல வெளிவர இருக்கிறது. அதுல 4 சாங்ஸுமே நான் தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அவளோர் தேனிலா, அப்புறம் நீதானா, கனவுகள் 1000, இந்த மாதிரி படங்களை நான் எழுதிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் நிறைய படங்களுக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பாடலாசிரியர்களில் ஒருத்தியா நானும் இருக்கணும்னு விரும்புறேன். இதுதான் என்னுடைய லட்சியம்.